ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் ஆக போகுது இல்லையா, அந்த நம்ம குரூப்பில் போட்டு விட்ருக்கேன். நியூ வெல்னஸ் ப்ராடக்ட்டை சீபக்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்டை போட்டு விட்டோடனே அடுத்தடுத்து ஃபோன் கால்ஸு, இது என்ன சார் ப்ராடக்ட்டு, எப்படி சாப்பிட்றது அப்படின்னு. அதான் பார்த்தேன், எத்தனை பேருக்கு பதில் சொல்கிறது, அதனால் ஒரு வீடியோ போட்டுருவோம். இது ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி, பார்ப்போம் எப்படி சக்ஸஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேவா? சரி, இப்போ வந்து இந்த ப்ராடக்டை பற்றியான டீட்டெயில் நான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான், சரியா சொல்ல. இது வந்து சீபக்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழம். ஆக்சுவலாக வந்து இமாலயன் பெரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, இமாலயன் பெரி. கிட்டத்தட்ட ஒரு 90% மக்களுக்கு வந்து இந்த பழத்தை பற்றியான பெரிய ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி தெரியலை. ஆனால் பார்த்திங்கன்னா, இது வந்து நம்முடைய முன்னோர்கள் பழங்காலத்துலேருந்தே 100 ஆண்டு தொட்டு இது பழக்கத்தில் வந்து பயன்படுத்திட்டு இருந்திருக்கிறாங்க. அதுக்கு உண்டான சில உதாரணங்கள் உங்களுக்கு நான் வந்து எடுத்துக்காட்டு நான் வந்து சொல்கிறேன். இதோட தாவரவியல் பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஹிப்போவேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கடல் எங்கே அதிகமாக விளையுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடல் மட்டத்திலிருந்து ஒரு 12,000 அடி உயரத்தில் ஹிமாலயன் மலைப்பிரதேசங்களில் தான் இது வந்து அதிகமாக வந்து விளையுது. பர்டிகுலராக ஜம்மு காஷ்மீரில் இந்த லேக் டால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியில் வந்து நிறையா இந்த சீபக்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இமாலயன் பெரிஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்தியா தவிர்த்து வேறு எங்கே இது இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சைனா, மங்கோலியா, ரஷ்யா இந்த நாட்டிலாமே இது அதிகமாக விளையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சீபக்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இமாலயன் பெரி பல 100, பல 1000 வருடமாக பழக்கத்தில் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு ஒரு புராண உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராமாயணம் இந்த இதில் வந்து ராவணனுடைய மகன் இந்திரஜித் அப்படின்ற இருக்கார் இல்லையா, இவர் வந்து லக்ஷ்மணன் மேலே வந்து ஒரு ஆயுதத்தை எய்கிறார். அதனுடைய அதனால் பாதிக்கப்பட்டு லக்ஷ்மணன் வந்து பார்த்திங்கன்னா மயக்கமடைகிறாரு. இப்போ அவரை உயிர்ப்பிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, ஹனுமனை வந்து இந்த சஞ்சீவி மூலிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகையை வந்து தேடி கொண்டு வர சொல்கிறாங்க. இவர் இதை தேடி வந்து இமயமலைக்கு போகிறாரு. அங்கே போய் நிறையா மூலிகைகளை வந்து பார்க்குறாரு. ஆனால் இவர் எதுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த மலையை பேத்து எடுத்துகிட்டு வந்துடுறாரு அப்படிங்கிறது வரலாறு. அதிலிருந்து இந்த சஞ்சீவி மூலிகை எடுத்து இந்த வந்து குணப்படுத்தினாங்க அப்படிங்கிறது புராண வரலாறு. சில என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சீபக்தான் அப்படிங்கிற இந்த ஒரு இது தான், இந்த இமாலயன் பெரி தான், இந்த சஞ்சீவி மூலிகைங்கிறது தான் நிறைய பேரோட கூற்றாக இருக்குது. அதனால் ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் இது. ரெண்டாவது, இந்த 12-13 நூற்றாண்டில் வந்து செங்கிஸ்கான் அப்படிங்கிற அரசர், இப்போ மங்கோலிய அரசர், இவர் வந்து நிறைய நாடுகளை கைப்பற்றி இருக்கிறாரு. இவர் வந்து அந்த வெற்றி கொண்டதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய படை வீரர்களுக்கு வந்து இந்த சீபக்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இமாலயன் பெரிஸ் பல சாறுகளை வந்து அதிகமாக கொடுத்தது தான் அவருடைய வெற்றிக்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள் சொல்லுது. ரெண்டாவது, இன்னைக்கு சைனாஸில் வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய வீரர்கள் வீராங்கனைகளுக்கு வந்து அதிகமாக இந்த பழச்சாறுகளை வந்து கொடுக்கறதாகவும் இன்றைக்கு சொல்கிறாங்க. அதனால் ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட்டு, சூப்பர் ப்ராடக்ட்டு. சரி, இதனுடைய மருத்துவ பயன், இதை நம்ம எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம், இதனுடைய மருத்துவ பயன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக அந்த நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சியை விட 20 மடங்கு அதிகமான விட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீபக்தால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இமாலயன் பெரியில் இருக்குது. கேரட்டில் விட்டமின் ஏ இருக்கு இல்லையா, இந்த கேரட்டில் இருக்க விட்டமின் ஏயை விட 3 மடங்கு அதிகமான விட்டமின் ஏ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீபக்தால் ப்ராடக்ட் வந்து பழத்துக்கு வந்து இருக்குது. அடுத்து இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதனுடைய பயன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அடுத்து இதில் வந்து 70,000 ஓராக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, இந்த ஓராக் வேல்யூ அப்படிங்கிறது வந்து இந்த ஆக்சிஜன் ஏற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிஜனை நமக்கு வந்து முழுமையாக கொடுக்கக்கூடியது. இந்த மலை பிரதேசங்களில் வாழ்கிறவங்களுக்கு வந்து இந்த முழுமையான ஆக்சிஜன் சப்ளை வந்து கிடைக்காது. அவங்க அதுமாதிரி என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த சீபக்தான் ஃப்ரூட்ஸை தான் அதிகமாக வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த சீபக்தானில் வந்து அந்த ஆக்சிஜன் ஏற்றி அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து முழுமையான ஆக்சிஜன் சப்ளை வந்து நமக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே, வீசிங் ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நம்ம இதை ரெக்கமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, முழுமையான ஆக்சிஜன் சப்ளை அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும். திராட்சை இருக்கு இல்லையா, இந்த திராட்சையில் வந்து 3,000 ஓராக் வேல்யூ இருக்குன்னு சொல்கிறாங்க.
திராட்சையை சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த புத்துணர்ச்சி கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த திராட்சையில் இருக்கிறத விட ஓரக வேலையை விட இந்த சீபக்தானில் வந்து அதிகமான ஒரு ஓரக வேலை இருக்கிறதுனால இது வந்து இந்த ஆக்சிஜன் முழுமையான ஆக்சிஜன் நம்ம உடலுக்கு கொண்டு போய் சேர்க்கும். நம்ம உடம்புல 63 லட்சம் கோடி செல்களுக்கும் ஆக்சிஜன் சப்ளை போய் சேரணும். அப்போ தான் வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும், உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஆக்சிஜன் நேற்றுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சீபக்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும், இம்யூனிட்டி பவர் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்னோட தோலோட முதிர்ச்சி இளமையாக வச்சுக்கும், அதாவது முதிர்ச்சி அடையிறது வந்து தடுத்து இளமையாக வச்சுக்கும். ரெண்டாவது அந்த ட்ரைனஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கின்னை வந்து மிருதாக வச்சுக்கும், ட்ரைனஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து வந்து நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் லெவலை வந்து நார்மல் லெவலுக்கு கொண்டு வரக்கூடிய, அதாவது குறைச்ச அதை நார்மல் நல்ல கொலஸ்ட்ராலாக கொண்டு வர்றதுக்கு உண்டான விஷயங்கள் இது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தத்தை வந்து சமமாக வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம், அற்புதமான விஷயம் வந்து இந்த சீபக்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இமாலயன் பெரிக்கு வந்து இருக்குது. அடுத்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டெட் செல்லை வந்து புதுப்பிச்சு, இறந்த செல்களை புதுப்பிச்சு புது செல்களை உருவாக்குறதுல அதிகமான பங்களிப்பு வந்து இந்த சீபக்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இமாலயன் பெரிக்கு இருக்குது. இப்போ டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ செல்ஸோட ரீப்ரொடக்ஷனுக்காக இதை நம்ம வந்து பயன்படுத்தலாம். நம்மளுடைய கான்செப்டு செல்லுலார் நரேஷ்மெண்ட் தெரப்பியில் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதயத்தை வந்து வலிமைப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. முகப்பொலிவு அதுக்கு பயன்படுத்தலாம். உடலுடைய தேர்ச்சி, அதாவது உடலுடைய குரோத்துக்காக, உடல் குரோத்துக்காக இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி பல மடங்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு அருமையான ப்ராடக்டை வந்து நம்மளுடைய வெஸ்டிஜ் நிறுவனம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கௌதம்பாடி சாருக்கு வந்து மிகப்பெரிய நன்றி நம்ம தெரிவிச்சுக்கலாம். இது மாதிரி அற்புதமான பொருட்கள் எல்லாம் நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அதனால் வாய்ப்புகள் நிறையா இருக்குது நண்பர்களே. அதனால் இந்த ஒரு ப்ராடக்டை லான்ச்சிக்காக வெயிட்டிங். இதை வச்சு நம்ம பெரிய பிஸ்னஸ் கண்டிப்பாக நம்ம வந்து எடுப்போம். விஷ்யூவல் தேங்க்யூ.